ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றண்டிகள் பல உலக தமிழர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, வடக்கன் வந்தால் விடமாட்டோம், கன்னடர்களை கிண்டல் செய்வோம், மலையாள மக்களுடன் மல்லுக்கு நிற்போம், தெலுங்கு பேசுபவர்களை திட்டி தீர்ப்போம் என்று இல்லாமல் தமிழர் என்ற இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. அந்த குணம் தன்னை நாடி வருபவர்களையும் தான் நாடி போனவர்களையும் ஒரே முறையில் நடத்துவோம் உள்ளத்திலிருந்து உண்மையுடன். ருத்ரா நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார், மன்னிக்கும் நம்ம ஆல் இந்தியா சூப்பர் ஸ்டார், மறுபடியும் மன்னிக்கும் நம்ம ஒரு பட மக்கள் சூப்பர் ஸ்டார் ராகவ லாரன்ஸ், அவங்க அப்பா நாசர், அவங்க அம்மா பூர்ணிமாவோட ஜாலியா வாழ்ந்துட்டு வராரு. ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் லவ்வும் பண்றாரு. இப்படி இருக்கும்போது நாசருக்கு பைனான்சியலா ஒரு ப்ராப்ளம் வந்து, அதனால அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவரு மேல போன பிறகு அப்பா கடன் அடைக்கிறதுக்காக பையன் ஃபாரினுக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்படி ஹீரோ சார் ஃபாரினுக்கு போறத பயன்படுத்துற நம்ம வில்லன் சார் சரத்குமார் அவர்கள் ஒரு சில சம்பவங்களை பண்றாரு. அப்படி அவர் பண்ண சம்பவங்கள் என்ன, அதனால யாருக்கு என்னாச்சு, இதன் மூலம் லாரன்ஸ் எப்படி மறுபடியும் ஒரு முறை கோஸ்ட் மோடுக்கு மாறி கிளைமேக்ஸ்ல பாட்டோட ஆடி கடைசியா எப்படி மெசேஜோட இந்த படத்துக்கு எண்டு காடு இல்ல செகண்ட் பாட்டுக்கு லீடு தந்தாங்க என்பது இந்த மொட்டை சிவா மொக்க சிவான்னு தெரியாதா உனக்கு? இந்த மொட்டை சிவா மொக்க சிவான்னு தெரியாதா உனக்குன்னு நான் சொன்னதன் மூலமாவே இந்த படத்துக்கு நான் எப்படி ரிவ்யூ சொல்ல போறேன் இந்த நீங்களா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதனால படத்துல இருக்க முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்துல இருக்க நல்ல விஷயங்களை முதல்ல பாத்துடலாம். இங்க இருந்து இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஸ்பாயிலர்ஸ் நிறைந்தது. இந்த ருத்ரன் படத்துல இருக்க முதல் நல்ல விஷயம் படத்துல இருக்க ஃபேமிலி மற்றும் லவ் ட்ராக் ரெண்டு தான். இந்த ட்ராக்லயும் ஒரு சில அபத்தங்கள் இருக்கு, அதை பத்தி பின்னாடி பாத்துக்கலாம். பட் லாரன்ஸ் நாசர் பூர்ணிமா காளி வெங்கட் பிரியா பவானி சங்கர் நீ உங்க பிளாஷ்பேக்ல வர மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் நமக்கு மகிழ்ச்சியை தந்திருந்தது. அதே மாதிரி மேல சொன்ன கேரக்டர்ஸுக்கு நடுவில் நடக்கிற எமோஷனான சீன்ஸும் நமக்கு ஒரு வகையில சென்டிமெண்ட் தான் இருந்தது. இதுக்கு முக்கிய காரணம் எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாமே நாம எல்லாரும் டே டு டே லைஃப்ல ஃபேஸ் பண்ற விஷயங்கள் தான். இதை தவிர இந்த படத்தோட பாசிட்டிவ்னு வேற எதை சொல்றதுன்னு யோசிச்சா வேற எதுவுமே இல்லை. அதனால வண்டியை அப்படியே நெகட்டிவ்ஸ் பக்கம் திருப்புவோம். படத்தோட ஸ்டார்டிங்ல சரத்குமார் இன்ட்ரோவே செம காமெடியா இருந்தது. அடுத்து பெண்களுக்கு ஆபத்துனா ஹீரோ பறந்து வந்து அடிப்பாருன்ற பல நூற்றாண்டு மேட்டர்ல எந்த வித பட்டி டிங்கரோ பண்ணாம அதே ஸ்டைல நம்ம லாரன்ஸ் இன்ட்ரோ கொடுத்து இந்த படம் எப்படி நம்மள பாடா படுத்த போகுதுன்னு ஃபர்ஸ்ட் மூமெண்ட்லயே புரிய வச்சிருந்தாரு. கட் பண்ணா ஃபிளாஷ்பேக், நம்ம லாரன்ஸ் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போவாரு. அவரு அங்க எந்த கேள்விக்கு பதில் சொல்லாமலேயே அவருக்கு வேலை கிடைச்சிடும், ஏன்னா அவரு தான் படத்தோட ஹீரோ. பிரியாவை பார்த்த உடனேயே லாரன்ஸுக்கு பிரியா மேல லவ் வந்துடும், ஏன்னா அவங்க தான் படத்தோட ஹீரோயினே கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா பிரியா மேல ஏன் லாரன்ஸுக்கு லவ் வரணும்னு சொல்லி ஒரு காரணத்தை சொன்னாங்க பாருங்க. இன்னும் எத்தனை படங்கள்ல தான் இந்த மாதிரி சீனை வைப்பாங்கன்னு தெரியல. சரி என்னடா இது, படத்துல ஹீரோவுக்கு த்ரெட்டே இல்லையன்னு சொல்லி நாம யாரும் சொல்லக்கூடாது இல்லையா, அதனால ஒரு வில்லன் கதையை ஓபன் பண்றாங்க. அந்த வில்லன் சரத்குமார் பிளாஷ்பேக்கும் சரி, அதை தொடர்ந்து அதுக்கு இவங்க கொடுக்குற எக்ஸ்பிளனேஷனும் சரி, இதுல எங்கேயாவது லாஜிக் இருக்கானு எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளவு சாதாரணமா இவ்வளவு கொலைகளை பண்ணி இவ்வளவு சொத்துக்கள் அடிக்க முடியும்னா எதுக்கு இந்த பட்டா சிட்டா இசி வில்லங்கம் விஏஓ தாசில்தாரர்னு இவ்வளவு பேர் இவ்வளவு சம்பளத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க? இதெல்லாம் இது ஒரு நான் லீனியர் பேட்டர்ன் ட்ரிவன் ஸ்டோரி. ஹீரோ ஏன் இவங்களை பழி வாங்குறாருன்னு நமக்கு கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி தெரிய வருது. அதனால நம்ம ஹீரோ சார் என்னதான் எத்தனை தடவை ஸ்லோ மோஷன் நடந்து வந்து ஃபைட்டு மேல ஃபைட்டு போட்டாலும் பல பேரை கணக்கே இல்லாம அடிச்சு காலி பண்ணனாலும் அது நமக்கு எந்த வகையிலுமே இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை. இங்க எனக்கு இருக்க டவுட் என்னன்னா இந்த படத்துல நம்ம லாரன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது கொண்டிருப்பாரு, ஆனா அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாம அவருக்கு அவார்டு கொடுக்கறாங்களே, நாம யாராவது கேட்டா ருத்ரன் பூமி இல்லடா சாமின்னு சத்தமே இல்லாம ஒரு பஞ்சு சத்தம் கேட்டாலும் கேட்கலாம். ஏன்னா படம் முழுக்க ஒரே பஞ்சு தான், நான் சிங்கம் நான் உன்னை அடிச்ச அசிங்கம்னு இந்த மாதிரி படம் முழுக்க பல டைலாக்ஸ் இருக்கு. ஆனா நான் மேல சொன்ன டைலாக் மட்டும் இல்ல, ஏன்னா பஞ்சு சொல்ல நான் என்ன பழங்காலத்து ஹீரோவா? ஹீரோன்னு சொன்ன உடனே தான் ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னா ஹீரோஸ் எல்லாருமே லார்ஜர் தான் லைஃப் ரோல நடிக்கிறவங்க தான், ஆனா அது படத்துக்குள்ள மட்டும்தான். ரியல் லைஃப்லயும் தன்னை லார்ஜர் தான் லைஃப் கேரக்டர் நினைக்க ஆரம்பிச்சா அது அவட மூவிஸ் அஃபெக்ட் பண்ணும். உதாரணமா லாரன்ஸோட படங்களை மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துக்கு முன் பின்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம். மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துக்கு முன்னாடியே லாரன்ஸ் பல படங்கள்ல ஓவர் ஹீரோஸ் உடன் நடிச்சிருக்கலாம், ஆனா அது எங்கேயுமே பெரிய குறையா தெரிஞ்சது இல்ல. பட் அவர் எப்ப தன்னை மக்கள் சூப்பர் ஸ்டார்னு டைட்டில் கார்டுல போட்டாரோ அப்பத்துல இருந்து அவரு படங்கள்ல அவரு கொஞ்சம் ஓவரா தான் பண்றாருன்ற எண்ணம் எனக்கு மட்டும் இல்ல, அவரு படங்களை விரும்பி பாக்குற ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் கூட கண்டிப்பா தோணிருக்கும். அப்படி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முதல் நாள் முதல் ஷோ ஹவுஸ்ஃபுல்லான தியேட்டர்ல, ஐ மீன் ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய இந்த ஹவுஸ்ஃபுல்லான தியேட்டர்ல லாரன்ஸ் மறுபடியும் ஒரு முறை மெகா பில்டப் பண்ணி நடிச்சிட்டு போயிருக்காரு.
அவர் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் மாடுலேஷனை மாற்றி ஃபன்னாக பண்ணுறதெல்லாம் செம்மையாக இருந்தது. ஆனால் கரண்ட் போர்ஷனில் அவர் சீரியஸாக பண்ணுற எதுவுமே நமக்கு ஒட்டவே இல்லை. அவரோட இந்த லுக்கு மாதிரி ஹீரோயின் பிரியா பவானி சங்கருக்கு அதிசயமாக ஒரு நல்ல ரோல் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். அவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களையும் கடைசியில் என் புருஷன் வருவான் உங்கள் எல்லாரையும் கொள்வான்னு சொல்ல வச்சு பிபிஎஸோட மாஸ்டையே மங்க வச்சுருக்காங்க. சரத்குமார் சாரோட வில்லத்தனம் வெறித்தனமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். நாசர், பூர்ணிமா, காளிவெங்கட் அவங்க ஒய்ஃப் ரோல் நடித்தவங்க, இளவரசு, லாரன்ஸோட பொண்ணு ரோல் நடித்தவங்கன்னு சொல்லி சப்போர்ட்டிங் ரோலில் வந்த எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. பட் ரெடின் கிங்ஸ்லேயே இன்னும் கூட அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். ஆர் டி ராஜசேகரோட ஒளிப்பதிவில் படம் அப்படியே நம்ம கண்ணுக்குள்ளேயே நிற்கிற மாதிரி அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரிச்சாக இருக்குது. ஆந்தனியோட நரேஷன் ஸ்டைலாக ஓகே, ஆனால் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரிக்கு 2.5 மணி நேரம் ரொம்பவே அதிகம். அதே மாதிரி பாடல்களை 3 மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மாண்டே சாங்ஸ் ஓகே, மற்ற 3 சாங்ஸும் தனியாக பார்க்கும்போது நல்லா இருக்கலாம். படத்தோட பேசிங்கள அது கண்டிப்பாகவே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் தான். சாம் சிஎஸோட பின்னணி இசை கண்டிப்பாகவே அவரோட பெஸ்ட்டு இல்லை. ஸ்டன்ஸை பற்றி பேசுகிற அளவுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். முன்னாடி கட்டிலே சொன்ன மாதிரி தியேட்டரே ஃபேமிலி ஆடியன்ஸால் நிரம்பி இருந்தது. கடைசியாக எந்த படத்துக்கு இவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தானே எனக்கு தெரியல. ஏன்னா முதல் நாள் முதல் ஷோன்றது ஃபேன்ஸோட தான் இருக்கும்போது இந்த ருத்ரா படத்தை பார்க்கறதுக்கு இவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா அதுக்கு காரணம் காஞ்சனா பிரான்சைஸோட வெற்றி தான். பட் சின்ன பசங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே லாரன்ஸை பிடிக்கும் போது அதுக்கு அவர் நல்ல கண்டென்ட் உள்ள படங்களை கண்டிப்பாகவே தேடி கண்டுபிடிச்சி நடிக்கணும். ஒருவேளை இந்த படமும் இந்த படத்தில் இருக்க ஃபேமிலி ஓரியன்டான மெசேஜும் கூட ஃபேமிலி ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் எந்த வித ஃபீலிங்கும் துளி கூட இல்லை. அதனால் ஆக மொத்தம் இந்த ருத்ரன் 150 நிமிஷம் படத்தில் ஒரு 50 நிமிஷம் உங்களுக்கு நல்ல ஃபீலிங்கை தரலாம். மற்ற 100 நிமிஷம் உங்களுக்கு 108 ஆம்புலன்ஸும் தேவைப்படலாம். அதனால் உங்களுக்கு மொட்டை சிவா மொக்க சிவா மறுபடியும் வணிக்கும். உங்களுக்கு மொட்டை சிவா கெட்ட சிவா படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கு இந்த படமும் பிடிக்கும். முடிஞ்சால் ஃபேமிலியோட சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு தான் ஃபேமிலி சென்டிமெண்ட் என்னே தெரியல, உங்களுக்காவது தெரியுதானே? பார்க்கலாம். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு பலரும் சொல்லுவாங்க. அப்படி லாரன்ஸ் பல பேருக்கு பல விதங்களை ஹெல்ப் பண்ணுறாருன்னு நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அவர் உண்மையிலே நல்ல மனசோட கூட ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் வெளியிருந்து பார்க்கும்போது அவர் பண்ணுற எல்லாத்தையும் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாருன்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு முறையை தோணுது. அதுக்கு காரணம் அவர் ரியல் லைஃப்பில் பண்ணுற விஷயங்களை படங்களில் சீனாக வைக்கிறது மட்டும்தான். மீண்டும் இன்னொரு சந்திக்கும் முறை இது ராடி ரிவ்யூ. நான் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.